வணக்கம் நேர்களே, ஆச்சி மசாலாவின் சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான எபிசோடில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு பிரசவம் பற்றிய பல சந்தேகங்களை நமக்கு தீர்க்கறதுக்காக பிரபல நரம்பியல் நிபுணர் டாக்டர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். என்னோட சேர்ந்து பல சந்தேகங்களை டாக்டர் கிட்டேருந்து கேட்டு தெளிவை பெற திருமதி மீனாட்சி கண்ணன் அவங்க வந்திருக்காங்க. ஹலோ மீனாட்சி, எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன் டாக்டர். பிரசவம் வந்துருச்சு, ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சிருச்சு ஒரு பொண்ணுக்கு. அதில் ஆரம்பிக்குது டாக்டர் பிரச்சனை. வீட்டில் பாட்டி சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இவர் பத்தியமாக தான் சாப்பிடணும், நீ எல்லாம் இப்படிலாம் சாப்பிட்ற, இப்படிலாம் அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிட மாட்டோம், இப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அப்போ தான் ஆசையாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு எல்லா விதமான ஃபுடும் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப மசக்கேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஆசையாக இருக்கும். என்னென்ன ஃபுட் சாப்பிடலாம் ஒரு பெண் ப்ரெக்னென்ட்லேருந்து டெலிவரி வரைக்கும் என்னென்ன மாதத்தில் எப்படி எப்படி சாப்பிடலாம் டாக்டர்? அப்போ நல்லா மசாலாவாக நல்லா ஜம்முன்னு சாப்பிடணும்னு, அதுவும் அரோமா அப்படியே வரும், ஆசையாக இருக்கும், எப்படி டாக்டர் சாப்பிடலாமா? ஒரே பதில் இருக்கு, சாப்பாடுக்கு பத்தியமே தேவையில்லை, என்ன வேணாலும் சாப்பிடலாம். இதை கேட்குற நேயர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரே பிரச்சனை, அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட வேண்டியது, பிடிக்காத விட்டுற வேண்டியது. ஆனால் இந்த ஸ்பைசஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க, நம்ம ஸ்பைஸ் ஃபுட்டு சாப்பிடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, அதுனாக்கா ஹெவியாக இல்லாமல் எது வேணாலும் லைட் ஸ்பைசஸ் கண்டிப்பாக சாப்பிடணும், அது ரொம்ப நல்லதும் கூட. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, நாம் சொல்கிற சில ஸ்பைசஸ்லாம் நல்ல பசியை தூண்டக்கூடிய அளவில் உள்ளது. சொல்லப்போனால் மிளகாய் கூட ரொம்ப நல்லது நம்ம ப்ரெக்னன்சி டயத்தில். பட் வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அப்படிலாம் சாப்பிடலாம். அந்த மிளகாயெல்லாம் ரத்தத்தில் கலந்து அங்கே ஒன்றும் போகாதுங்க. மிளகாயெல்லாம் டைஜஸ்ட் ஆகி நல்லா ஒரு ப்ரோட்டீனாகவும் ஒரு நல்ல ஹார்மோனாகவும் போகமே முடிஞ்சு, மற்றபடி மிளகாயெல்லாம் டைரெக்டாக குழந்தைக்கு ஒன்றும் பண்ணாது. குழந்தைக்கு உரைக்குமேலாம் பயப்படாதீங்க. கண்டிப்பாக எல்லா டயட்டும் அளவுக்கு அதிகமாக நல்லாவே சாப்பிடலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அனாவசியமாக டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால் வந்து நல்லாவே சாப்பிடலாம். சில சமயம் வந்து சில பாட்டிமார்கள் சொல்லுவாங்க, நீ நிறைய சாப்பிட்டாக்க குழந்தை பெருத்துறோம், டெலிவரி கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குது டாக்டர். அந்த காலத்து பழக்கங்கள் இதெல்லாம் வந்து ஆடிக்குவேட்டாக சாப்பிடணும். அது மிகவும் சாப்பிட முடியாது, பிகாஸ் ஆஃப் அப்டாமல் டிஸ்கம்ஃபர்ட். உங்களுக்கு இருக்கிற அப்டாமல் டிஸ்கம்ஃபர்ட்டில் சாப்பிட முடியாது. நிதானமாக அடிக்குறதும், நல்ல சத்தான ஆகாரங்கள், நல்ல ப்ரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிறதா சாப்பிடணும். உதாரணமாக இந்த நான்வெஜ் பிரியப்படுறவங்களெலாம் வந்து ஃபிஷ் நிறைய சாப்பிட்டா நல்லது. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இந்த ஃபிஷ் வந்து பிரெயின் க்ரோத் ஆஃப் சைல்டுக்கும் ஒரு சின்ன அதில் உள்ள ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் போய் அந்த சைல்டோட பிரெயின் க்ரோத்துக்கும் ஸ்பைனல் கார்ட் க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு கான்செப்ட் தான். ப்ரூஃப் இல்லை, இருந்தாலும் ஓரளவு நல்லா வரும். இந்த முளையிட்ட பயிர்கள், தானியங்கள் நிறைய சாப்பிடணும், ப்ரோட்டீன்ஸ் நிறைய சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வடை வந்து ஒரு நல்ல ப்ரோட்டீன், இட்லி நல்ல ப்ரோட்டீன், இந்த மாதிரி ப்ரோட்டீன் உள்ள நிறைய சாப்பாடுகள் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஆனால் அளவுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாது, அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் சில சமயங்களில் ஒரு ஜெனட்டிக் வேரியேஷனில் சில லேடிஸ் வந்து ஹைப்பரமேசிஸ் கிராவிடர்னு ரொம்ப வாந்தி வர ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு. அது வந்து ஒரு குழந்தையினால் பிளாசண்டானால் வர ப்ராப்ளம் சொல்கிறாங்க, வேரியஸ் தியரிஸ் அது. பட் அப்படி இருக்கிற டயத்தில் வந்து அவங்களுக்கு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பாடியில் ரைஸ் ஆகி அது வாமிட்டிங் வருது. அந்த டயத்தில் மாத்திரம் அவங்களுக்கு பிடிச்ச ரெஸ்ட்ரிக்டட் டயட், கார்போஹைட்ரேட் டயட், நிறைய மாவுச்சத்து நிறைஞ்ச டயட்டை அவங்க அந்த டயத்தில் சாப்பிடணும். குடும்பம் மட்டுக்கும் ஸ்பைசஸ் சேர்க்கறது ரொம்ப நல்லது, அதுவும் இந்த பிராண்டட் ஸ்பைசஸ், இம்ப்யூரிட்டிஸ் இல்லாத ஸ்பைசஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டர்மரிக்கில் வந்து மஞ்சளில் வந்து லெட் இருக்குன்னு சொன்னீங்களா, இந்த மாதிரி லெட் பாய்சன் குழந்தைக்கு போயிடக்கூடாது. அந்த மாதிரி பிராண்டட் வெரைட்டிஸ், பாக்கெட்டட் வெரைட்டிஸை நீங்கள் நல்லாவே சாப்பிடலாம். அதை பார்த்து பாதுகாப்பான ஃபுட் எது வேணாலும் சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். எதுவுமே ஒன்றுமே ஒரு தடங்களே கிடையாது அதுக்கு. நல்ல பாலுக்கு பால் நிறைய சாப்பிடணும், ஏன்னு கேட்டால் அதில் நிறைய கால்சியம் இருக்குது. பால் நிறைய சாப்பிடணும், முளைவிட்ட தானியங்கள் சாப்பிடணும், ஹை ப்ரோட்டீன், நல்ல கர்டு, நல்ல ஓரளவுக்கு ஃபேட் எல்லாமே சேர்க்கணும் நல்லா. டாக்டர், இப்போ ஒரு அது மிஸ்கன்செப்ஷனாக என்னன்னு தெரியல டாக்டர். பெண்கள் வந்து இந்த பிரசவம் அந்த இந்த டெலிவரி சமயம் வர வரைக்கும் வெயிட் ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும், குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிசேரியன் ஆகிடுங்கிறாங்க, அது நிஜமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா. ஃபீட்டோ பெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து இஷ்யூவில் நான் நியூரலஜிஸ்ட் இருந்தாலும் என்னோடய நாலேஜ் வச்சு சொல்கிறேன்னா, கைனகாலஜிஸ்ட் தான் ரொம்ப இதை வந்து காம்பிடென்ட்டாக பேசக்கூடியது. இருந்தாலும் தெரிஞ்ச அளவுக்கு ஒருத்தரோட பெல்விஸ்க்கும் அந்த குழந்தையோட ஹெட்டுக்கும் தான் சம்மந்தம். ரெண்டாவது வந்து சர்வைக்கல் டிஸ்டோர்ஷன் சொல்லுவாங்க, சில சமயம் வந்து இந்த யூட்ரஸ்னோட இயங்கும் திறமை வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி டயத்தில் சிசேரியன் வந்து பல்காக இருக்கிற லேடி, மெல்லிசாக இருக்கிற லேடிங்கிற கொஸ்டினே கிடையாது, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுல. நிறைய அதர் காசஸ் இருக்குது.
இது வந்து ஒரு லாஸ்ட் 100ல நிக்கிற காசு தான், பட் அது ப்ரூவன் காசஸ் கிடையாது. ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி சிசேரியன் தான். அது வேணா சொன்னேன், அதான் வந்து இந்த கெஃபாலோ பெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன் சொல்லி, ஷார்ட்டா இருக்கிறவங்க பெல்விஸ் சின்னதா இருக்கும், அப்ப அந்த குழந்தையினோட ஹெட் போகாது. அந்த மாதிரி டைத்துல டெஃபினட்டா சிசேரியன்னு ஒன்னபடியே சொல்லுவாங்க. அவங்க ப்ரெக்னன்சி டேட்லேருந்து ஒரு மினிமம் பீரியட் ஒரு 2 மந்த்ஸ் தட் மீன்ஸ் அபவுட் 8 வீக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஒரு வாக்கிங் அந்த மாதிரி மைல்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணும். ரொம்ப உடலை வருத்தாமல் 3வது மாதத்துலேருந்து ஒரு 12 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாதாரண எக்ஸசைசஸ் ஒரு இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ்னு பேருக்கு, இந்த நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க கையை ஆட்டி கையிலே அந்த மாதிரி ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் அவசியம் பண்ணணும் அவங்களுக்கு. அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு லங்ஸ் நல்லா விரிவடைஞ்சு நிறைய ஆக்சிஜன் போய் அந்த லங் அந்த பிளட்டை வந்து கம்ப்ளீட்டாக ப்யூரிஃபை பண்ண பிளட்டு பிளாசண்டா வழியாக குழந்தைக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் வேர்க்க வெறும் இருக்க ட்ரெட்மில் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஏரோபிக் எக்ஸசைஸ் அது பெஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லா லேடி டாக்டர்ஸும் கண்டிப்பாக சொல்லி தரேன், ஓரளவு பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப போய் எக்ஸசைஸ் பண்ணால் ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொன்னால் சரி எக்ஸசைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால எந்த தப்பும் கிடையாது. அது அதே சமயம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக ஆக பாடிலி டிஸ்கம்ஃபர்ட் வந்துடுது, அதனால வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பார்ட்டை வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மினிமமாக பண்ணணும். அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, எதது முடியுமோ அதை பண்ணணும். புல்லப்ஸ் எடுக்க முடியாது, பால் கீழேந்து உட்காந்து எந்திருக்க முடியாது, அப்டாமினல் ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா. ஸோ கைகாலையாவது அசைச்சு நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்விம்மிங் வந்து நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பர்மிட் பண்ணுறதில்ல, ஒரு ஏர்லி ஸ்டேஜில் ஸ்விம்மிங் இஸ் அலவுடு. பிளேயிங்னு எடுத்துட்டாக்க ஒரு 4 மாதம் 5 மாதம் வரைக்கும் ப்ளே பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் ப்ளே பண்ணலாம். சொல்லப்போனால் யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ், உங்களால் முடிஞ்சதை செய்வீங்கன்னு சொல்கிறேன். இப்போ ப்ரெக்னன்சி சமயத்தில் நிறைய பெண்களுக்கு திடீர்னு டயபெட்டிஸ் வந்துடுது டாக்டர், பிபியும் ஜாஸ்தி ஆயிடுது, எதனால டாக்டர் அது மாதிரி வருது? ஓவர் ஈட்டிங்னு சஸ்பெக்ட் பண்றீங்களா? கண்டிப்பா நல்லா புடிச்சதெல்லாம் நல்லா ஒரு வெட்டு வெட்டுறோம்ல, அதனால இருக்குமா? கிடையாது, நிச்சயமா கிடையாது. பிரெக்னன்சி டயத்தில் வந்து நார்மலா ஒரு ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்காக கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு பேர். அது வந்து இயற்கை, சில சமயங்களில் வந்து டியூ டு அந்த மில்க் செக்ரேஷனுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களோட சுகர் லெவல் கூடும் சாதாரணமாக, பட் ஆட்டோமேட்டிக்காக வித்தின் எ பீரியட் ஆஃப் லாக்டேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும். அதை போய் ட்ரீட்மெண்ட்டே பண்ணக்கூடாது. கெஸ்டேஷன் டயபெட்டிஸ்னு சொல்கிறத ப்ரெக்னன்சி வர டயத்தில் வர டயபெட்டிஸை நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ண வேண்டாம், இயற்கையே அது சரி பண்ணிட்டோம். நீங்கள் சாப்பிட்ற ஓவர் டயட்டிங்க்கும் அந்த கெஸ்டேஷன் டயபெட்டிஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. கெஸ்டேஷன் டயபெட்டிஸ்னால ப்ராப்ளமே வராது. பட் நீங்கள் ரெண்டாவது கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி, பிபி இருக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த பிபி வந்து சாதாரணமாக அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லேடி டாக்டர்கிட்ட போகிறப்ப வந்து அவங்க பீரியாடிக்கலாக பிபி செக் பண்ணுவாங்க, பீரியாடிக்கலாக வெயிட்டை பார்ப்பாங்க. வெயிட் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக கெயின் ஆகக்கூடாது. அந்த குழந்தை வந்து ஒரு 1வது மாதத்துல இவ்வளோ வெயிட்டு, 2வது மாதத்துல இவ்வளோ வெயிட்டு, 3வது மாதத்துல இவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன லேடர் கணக்கு, மெதுவாக தான் அந்த லேடரில் ஏறணும். திடீர்னு 5 ஒரு நாளைக்கு 10 கேஜி ஏறிச்சுன்னு வச்சுங்க, தட் மீன்ஸ் உங்கள் பாடியில் வந்து வாட்டர் அக்யூமுலேஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம், 10 லிட்டர்ஸ் வாட்டர் அக்யூமுலேட் ஆகுதுன்னு அர்த்தம். காலில் வீக்கம் வரும், அப்போ கால் வீக்கம் வரும், உங்கள் பிபி வந்து ஷூட் அப் ஆகும். இது வந்து ஒரு ஒரு சில இந்த கண்டிஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா சில சமயங்களில் ஒரு வலிப்பு நோய் வாதி வந்துடும், எக்லாம்ஷியான்னு வந்துடுவாங்க. அந்த ஃபிட்ஸ் வந்துச்சுனாக்க அவங்க வந்து ஃபிட்ஸ் வந்து இது ஆக்சுவலாக காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். அதனால் வந்து பிபி கூட கூட மூட அதால் தாங்க முடியாது அந்த அந்த வலியை, அது வந்து ஃபிட்ஸ் டெவலப் ஆகிடும். அது வந்து பெரும்பாலும் குழந்தைக்கு ரொம்ப டேமேஜ் ஆக முடியுது. அந்த மாதிரி எக்லாம்ஷியா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சைல்ட் சில சமயம் பொறுக்க முடியாமல் ப்ரிமெச்சூர் டெலிவரியே நாங்கள் டெர்மினேட் பண்ண வேண்டிய நிலைமை வந்து சேர்ந்துருக்குது. அதனால் வந்து அந்த லெவலுக்கு போகக்கூடாது. ஸோ ப்ரெக்னென்ட் டயத்தில் சால்ட்டை வந்து சாப்பிடணும், அளவோடு சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2-3 கிராம்ஸ் தான் சாப்பிடணும். அப்போ நீங்கள் கேட்பீங்க நான் உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்பீங்க, புளி சேர்த்துங்க, எலுமிச்சம்பழம் சேர்த்துங்க, கூடுதலாக எலுமிச்சம்பழம் சேர்த்து புளி சேர்த்தா ஒரு டேஸ்ட் வந்துடும், ஸ்பைசஸ் நிறைய சேர்த்துங்க. அப்போ புளிப்பாக சாப்பிடணும், சாப்பிட்டா சால்ட் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்காக சால்ட்டை அப்சல்யூட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, கிராம்ஸ் வந்துடும் காலில்லாம். ஸோ அதனால் எதையுமே சால்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சால்ட்டை ஒரு நாள் குறைச்சா கஷ்டமாக இருக்கும், 2 நாள் சேர்க்க அது பழக்கமாக, அதுக்கப்புறம் ஒரு துளி கூட போடுங்க உப்பு உப்புன்னு கத்த ஆரம்பிச்சுடுங்க நீங்களே. மனுஷ பழக்கம் தான் அது, நம்ம வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ சால்ட் சாப்பிட்றோங்கிறத எக்ஸாக்டாக நம்மளாகவே டிட்டர்மின் பண்ணிக்கிறோம். எப்போவுமே சால்ட் இன்டேக்கை லைஃப்பில் எல்லாரும் எல்லா வயதினரும் குறைக்கணும். ஏன்னா அமெரிக்காவில் இப்போ ரீசன்ட் ரிசர்ச்சில் சால்ட் இன்டேக் ஹை ஆக ஆக பிபி கண்டிப்பாக கூடுது,
கார்டியாக் காம்ப்ளிகேஷன், பிரெயின் காம்ப்ளிகேஷன் எல்லாம் கூடுதுன்னு ஆய்வுபூர்வமாக முடிவு பண்ணிட்டாங்க. ஜப்பான்லேயும் அதை முடிவு பண்ணிடுவாங்க. ஜப்பானீஸ் எல்லாம் சால்ட் ரொம்ப லோவாக சாப்பிட்றாங்க. ஸோ இன்சிடென்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்கு அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் லெஸ் இன் ஜப்பான். அதனால் வந்து சால்ட் வந்து சம் பீப்புள் வந்து பாய்சன் சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ அது அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆமாம். இப்போ உப்புல்லா பண்ட குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அப்போ உப்பை சாப்பிட்டா மனுஷனே குப்பையில் போயிடுவான். அதனால் வந்து அதை மனசில் நினச்சிங்க எப்போவுமே. இதுக்காக வந்து பயப்படவே கூடாது. அந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்னால தான் அந்த ப்ராப்ளம் வருது. யூரின் சுகர் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் டயபெட்டிக் உமன், அதாவது ஏற்கனவே டயபெட்டிக் டிசீஸ் இருக்குதுன்னு வச்சுக்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை லார்ஜ் பேபியாக பிறக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ டயபெட்டிஸ் இல்லாதவங்க அந்த டயத்தில் டயபெட்டிஸ் வர்றது வேறு. டயபெட்டிக் ஏற்கனவே இருக்கிறவங்க காம்ப்ளிகேஷன் ப்ரெக்னன்சி தான் டயபெட்டிஸை காம்ப்ளிகேட் பண்ணுது. இப்போ இல்லைன்னா டயபெட்டிஸ் ப்ரெக்னன்சியை காம்ப்ளிகேட் பண்ணுது. அப்போ வந்து அவங்க இன்சுலினோ இன்ஜெக்ஷனோ ஏதோ போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ஒரு கட்டாயம். அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது தான் வாட்டர் பாத் டெலிவரின்னு. டெலிவரி ரொம்ப ஈஸியாக ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போது சாதாரண ஒரு பெயின், ஒரு லேபரிங் உமனை வந்து நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் வச்சு அவங்க இடுப்பை வச்சாக்க வந்து அந்த இடுப்பில் வார்ம் வாட்டரில் நல்ல தசை இருக்கமெல்லாம் குறைஞ்சி அந்த டெலிவரி ரொம்ப ஈஸியாக பெயின்லெஸ்ஸாக அமையுதுன்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக அது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் வந்து எல்லாருமே வாட்டர் பாத் டெலிவரிக்கு போனாலும் போவீங்க. அது இந்தியாவில் வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சாலும் வந்துடும் வந்துடும். எல்லாம் அக்செப்டன்ஸ் தான். நீங்கள் பயப்படாமல் இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம். குழந்தை வந்து ரெண்டாவது வந்து இந்த குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப ஒரு வார்ம் என்விரான்மெண்ட்டில் இருக்குது. அம்மாவோட வயிறு ஒரு வார்ம் என்விரான்மெண்ட். அது வந்து பிறந்த உடனேயே இன்னும் ஹாட் எக்ஸ்போஷர் இல்லைன்னா கோல்டு எக்ஸ்போஷருக்கு வந்துடுது, திணறும். அந்த மாதிரி டயத்தில் இந்த வாட்டர் பாத் வார்ம் வாட்டராக இருந்தால் மதரோட வயத்தில் எப்படி இருக்கோ அதே அனுபவத்தை இந்த குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு எந்த வித திடீர்னு ஒரு சேஞ்சஸ் எதுவும் வராமல் அந்த குழந்தை வந்து நல்லா இதாகும். இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே அழுதுடணும். அந்த குழந்தை பிறந்த உடனே அழுகலைன்னா அந்த குழந்தை மூளைக்கு போகும் ரத்த ஓட்டம் கம்ப்ளீட்டாக நின்று போயிடும். அப்படி நின்ற டயத்தில் அந்த குழந்தையோட மூளையினோட செல்ஸ் எல்லாம் உருகி போய் அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் டெலிவரி அப்போ ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அந்த குழந்தை அழுதுச்சா இல்லையா, உடனே அழுதுச்சா இல்லையான்னு கூடுமானம் மட்டும் உங்கள் ரிலேட்டிவை பக்கத்தில் வச்சு அந்த குழந்தை அழுதா இல்லையான்னு அசர்டைன் பண்ணிக்கணும். அப்படி அழுகாத பட்சத்தில் இமீடியட்டாக நியூரலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிடணும். டாக்டர், ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி பற்றி ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் சொன்னீங்க டாக்டர். இப்போ ஆக்சுவலாக என்னோடய சிஸ்டர்லா துபாயில் இருக்காங்க, அவங்களே இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப டெலிவரியை ரொம்ப சந்தோஷமாக எதிர்கொள்வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்போ மேகசின்ஸில் பார்த்தீங்கன்னா எது ஓப்பன் பண்ணாலும் இந்தியாவில் ஸ்டெம் செல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன டாக்டர் அது? ஓ, உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது போல. ஏதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்டெம் செல்ஸுங்கிறது வந்து அந்த தொப்புள் கொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொப்புள் கொடியில் இருக்கிற பிளட்டு, அது வந்து அந்த பிளட்டில் வந்து ப்ளூரிபோட்டன்ட் செல்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதாவது அந்த செல் வந்து எது வேணாலும் பின்னாடி மாற்றிக்கலாம். ஒரு கையாக மாற்றிக்கலாம், காலாக மாற்றிக்கலாம், மூளையாக மாற்றிக்கலாம், அந்த மாதிரி. இது என்ன தீரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி ரொம்ப விவரமாக பேசணும், ஆனால் ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறேன். பிற்பாடு இந்த குழந்தைக்கு வந்து ஏதோ சுண்டு விரல் போச்சு இல்லைன்னா ஒரு கை போச்சு அப்படின்னா, இந்த கையை வளர்த்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு திறமை விஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சி ரொம்ப அபாரமாக போயிட்டு இருக்கு டாக்டர். அதை பற்றி நிறைய பேசணும். கண்டிப்பாக அதை பேச முடியும். கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் எங்களுக்கு இந்த ஸ்டெம் செல்லை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக தெரியணும். ரொம்ப நன்றி டாக்டர்.